நீங்கள் எப்போ பாரு உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, ஒழுங்காக எனக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகரில் இருக்க மேபிள் ஷோரூம் கூப்பிட்டு போங்கன்னு ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, வந்து கேர்ள்ஸ் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்லனு பாசமாக இந்த ஒயிட் கலர் சுடிதார் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், இங்கே பாய்ஸ் ட்ரெஸ் இல்லைன்ற காண்டில் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு நான் சொன்னதை செலக்ட் பண்ணாமல் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு பிளாக் சூப்பராக இருந்துச்சு, அதையும் எடுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் எடுக்கவே இல்லை. எனக்கு ஸ்கர்ட் அண்ட் டாப் எடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாங்க. ஐ இந்த சைஸ்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல கடைக்காரங்க, இல்லைங்க அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு, உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி மொக்கவானாங்க. பட் இங்கேயும் நான் ஒன்று அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன், பிடிக்காதுன்னு நினச்சேன். பட் அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருச்சு, பார்க்கவே ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விறுவிறுன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நான் சொன்ன அதே பிளாக் கலர் சுடிதார் எடுத்தாங்க. அவங்களுக்கு இதுவும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா கிராண்டாக இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ண அந்த ஒயிட் கலர் சுடிதாரையும் எடுத்துட்டு கூடவே ஒரு ஒயிட் கலர் சுடிதாரையும் எடுத்துட்டு ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இதுக்கடையில் என் பையன், டேடி அம்மாக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, போடாடே இதுக்கு எவ்வளோ பில்லு வரப்போகுதுன்னு தெரியலன்னு ஊமை குத்தா குத்தினா பையபில் ஓவராக நடிக்குது. அண்ட் ஃபைனலி இது கூடவே ரெண்டு ஷாலும் வேறு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பில்லு 10,000 மேலே போகும்னு நினச்சேன், பட் ஃபைனல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 கிட்ட தான் ஆச்சு. இந்த ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ணாநகர் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.